ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் வாழைக்காய் புளி குழம்பு ஒன்று வைக்க போகிறோம். அதை எப்படி வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் இதுக்கு வந்து ஒரு வாழைக்காய் எடுத்துக்கலாம். நான் வந்து அந்த வாழைக்காவை கட் பண்ணி இதை வந்து வேக வச்சு ஸ்டீம் அதாவது ஸ்டீமரில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன்னா, இதுக்கு வந்து அரைக்க சில பொருட்களை நாம் அரைக்க வேண்டியிருக்கும். அதை அரைக்க வேண்டியது என்னென்னன்றதை பார்த்துடலாம். நாம் இப்போ இதில் ஒரு ஹாஃப் கப் அளவு இந்த கட் பண்ண தேங்காய், ஹாஃப் கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அந்த தேங்காவை நான் இதில் எடுத்துக்கிறேன் மிக்சி ஜாரில். அப்புறம் பொட்டுக்கடலை வந்து ரொம்ப குறைவாக தான் எடுக்கணும். ஒரு 10-12 பொட்டுக்கடலை இருக்கிற மாதிரி மாத்திரம் எடுக்கலாம். ரொம்ப எடுத்தால் குழம்பு வந்து பேஸ்ட்டு மாதிரி ஆயிரும். பொட்டுக்கடலை 2 பூண்டு, இதற்கு தேவையான மிளகு. மிளகு வந்து இனி கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாம், மிளகோட மணம் நல்லாயிருக்கும். இது வந்து நாம் பருப்பு நெய் ஊற்றி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அந்த பருப்பு நெய் சாதத்துக்கு கூட இந்த இதை வந்து தொட்டு சாப்பிட்டோன்னா, இந்த குழம்பு தொட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மிளகு இனி கொஞ்சம் நான் சேர்த்துட்டேன். இப்போ இதை வந்து நாம் பேஸ்ட்டாக பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்முடைய அதை தவிர நமக்கு வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சாம்பார் மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழவு புளியை வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு, இதுக்கு தேவையானது அவ்வளோதான். இப்போ நாம் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நாம் வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு அதை சூடுபடுத்திடலாம். ஆயில் சூடாகட்டும். இது வந்து நமக்கு வெறும் சாதத்தில் இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். நாம் ஏதாவது பருப்பு சாதம் இந்த மாதிரி இருக்க சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம் நாம் இதை. ஆயில் சூடாயிருச்சு. இதில் வந்து நாம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வந்து நாம் அதிகமாக புளி சேர்க்க போகிறதில்ல, ஆனால் புளிக்குழம்போட டேஸ்ட் இதில் இருக்கும். புளிக்குழம்புனா நாம் அதிகமாக புளி சேர்ப்போம். இதில் கொஞ்சம் புளி குறைவாக தான் சேர்க்குறோம், ஆனாலும் இந்த புளிக்குழம்போட டேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இதில். இது வந்து சாம்பார் மாதிரி ரொம்ப டைல்யூட்டாக இல்லாமல் கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். நம்ம கூட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். பொரியல் கூட இதையும் வச்சு பொரியல் மாதிரி இதை நாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆச்சுன்னா போதும். அப்புறம் நாம் இதில் வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நீங்கள் அந்த புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேயே அந்த புளியிலையே வந்து நாம் தக்காளியை நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணியும் விட்டுக்கலாம். தக்காளி புளி கூட சேர்த்து ஸ்மாஷ் பண்ணி அது கூட நாம் உப்பு மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்து அந்த வேக வச்சுருக்க காயமும் சேர்த்து நாம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நாம் எடுத்து இதை சாம்பாரில் சேர்த்துக்கலாம், சாரி இந்த குழம்புல நாம் சேர்த்துக்கலாம்.
இப்போ தக்காளி நான் ஆட் பண்ணிடுறேன். ரொம்ப நாம் இதை வந்து நைஸாக அரைக்க வேண்டாம், இது கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. சாம்பார் கொதிக்கும் போதே அந்த தக்காளி வெந்துக்கும். ஸ்லைட்டாக நாம் அந்த ஈரப்பதம் போகிறக்காக மாத்திரம் இதில் நனைக்கிட்டால் போதும். இப்போ வேக வச்சிருக்க காயை நாம் சேர்த்துடலாம். புளியை சேர்த்துடலாம். இதுக்கு தேவையான மிளகாத்தூள், இது வந்து காரம் அதிகம் இருக்காது சாம்பார் மிளகாத்தூள். நாம் அரைச்ச விழுதையும் இதில் சேர்த்துடலாம். இது வெஞ்சதுக்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், அதனால் அதிகமாக தண்ணியை சேர்க்காதீங்க. இந்தளவு இருந்தால் போதும், இது வந்து கொதிக்கும்போது கொஞ்சம் திக்காயிரும். பார்த்துட்டு அப்புறம் தேவையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2 நிமிஷம் இது கொதிக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு காயில் சேரும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். நாம் நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் உப்பு அதிகமாக சேர்த்துக்கலாம். நம்ம சைட் டிஷ்ஷாக இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உப்பு கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்குங்க. வாழைக்கால நல்லா அந்த புளிப்பு டேஸ்டெல்லாம் இறங்கணும், அதனால் நாம் அந்த புளியோடைய பச்சை வாசமும் போகணும். கொஞ்சம் இதை கொதிக்க வைக்கலாம். பாருங்கள் இப்போவே இந்தளவு திக்னஸாக இருக்குது. இனி நாம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது இறக்கும்போது நமக்கு இது வந்து கூட்டு மாதிரி நல்லா திக்காகவே நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். ரெண்டு நிமிஷம் இது கொதிச்சிருச்சு. இப்போ நாம் இதை இறக்கலாம். பார்த்துருங்க, இனி ஆறும்போது இது வந்து இனி கொஞ்சம் திக்காயிரும். பாருங்கள் நம்ம பொட்டுக்கடலை மாத்திரம் பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கணும், அதிகமாக சேர்த்துறாதீங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா பேஸ்ட் மாதிரி குழம்போட டேஸ்ட்டே மாறிடும். பொட்டுக்கடலை கொஞ்சமாக தான் சேர்க்கணும், ஆனால் ஓரளவு இருக்கணும். இல்லாட்டா பொட்டுக்கடலையே சேர்க்காமல் விட்டுட்டோன்னா குழம்பு வந்து நீர்த்த மாதிரி ஆயிரும். கொஞ்சம் நமக்கு தேவையான திக்னஸ்க்காக நம்ம பொட்டுக்கடலையை சேர்க்குறோம். பாருங்கள் நம்ம வாழைக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
இது வந்து நமக்கு மெயினாகவும் சாம்பார் மாதிரியும் நம்ம இது சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் செய்து பாருங்கள் எப்படி இருக்குன்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.